வணக்கம் இந்த காணொலியில் நாம பார்க்க போகிறது நயாகரா ஃபால்ஸை பற்றி தான் இந்த நயாகரா ஃபால்ஸோட அழகை விவரிக்க வார்த்தைகளே கிடையாதுன்னு சொல்லலாம் இந்த நயாகரா ஃபால்ஸ் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையில இருக்குது சுற்றுலா பயணிகள் ஒரு பக்கம் அமெரிக்காவில் இருந்தும் இன்னொரு பக்கம் கனடாவில் இருந்தும் இந்த நயாகரா ஃபால்ஸை பார்க்கலாம் நயாகராவில் மொத்தமாக மூணு ஃபால்ஸ் இருக்குது ஒன்று ஆர்ஷூ ஃபால்ஸ் ரெண்டாவது அமெரிக்கன் ஃபால்ஸ் மூணாவது பிரைடல் வெயில் ஃபால்ஸ் உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட ஃபால்ஸுங்க இருக்குது அதில் அமெரிக்காவிலேயே மிகப்பெரிய ஃபால்ஸுன்னு சொன்னால் அது நயகரா ஃபால்ஸ் தான் அதுவும் இல்லாமல் ஹையஸ்ட் ஃப்ளோ ரேட்னு சொல்லப்படுற தண்ணி ஓடுற விகிதத்தை கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே நயகரா ஃபால்ஸில் தான் அதிகமாக இருக்குது அடுத்ததாக டேர் டெவில்ஸுன்னு சொல்லப்படுற சில தைரியவான்கள் எப்படி இந்த நயகரா ஃபால்ஸை கடக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்றத பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜீன் பிராஸ்வாக் கிராவ்லெட் அப்படிங்கிறவர் முதல் முதலா இந்த பள்ளத்தாக்க கடக்க முயற்சி பண்ணாரு அவர் முயற்சியும் வெற்றி அடைஞ்சது அதாவது அவர்தான் தான் முதல் முதலா அந்த பள்ளத்தாக்க கடந்தவர் என்ற பெயரை பெற்றார் அதன் பிறகு இந்த நயகரா பள்ளத்தாக்க கடந்து எத்தனையோ பேர் வெற்றியும் பெற்றாங்க அதோட இந்த கதை முடியல ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்போது மற்றும் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தாறுக்கும் இடைப்பட்ட காலத்தில் நிறைய பேர் கம்பி மேலே நடந்து இந்த நயகரா பள்ளத்தாக்கை கடக்க முயற்சி பண்ணாங்க அப்படி முயற்சி பண்ணும்போது நயகரா பள்ளத்தாக்கில் நிறைய சண்டைகளும் நடந்திருக்கு இந்த மாதிரி கம்பி மேலே நடந்து நயகரா ஃபால்ஸை கடக்க முயற்சி பண்ண நினச்ச ஒருத்தர் அந்த கம்பி கற்ற நங்கூரம் என்ற இடத்துலேயே கீழே விழுந்து செத்துட்டார் அதுக்கப்புறம் அமெரிக்கன் கவர்மெண்ட்டும் கனடா கவர்மெண்ட்டும் இந்த மாதிரி கம்பி மேலே நடக்கிற சாகசங்களை நயகரா ஃபால்ஸில் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு தடை பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அதாவது நூற்றி பதினாறு வருஷத்துக்கு அப்புறமா நிக் வாலண்டா அப்படிங்கிறவர் அமெரிக்கா மற்றும் கனடா கிட்ட பர்மிஷன் வாங்கி இந்த நயகரா பள்ளத்தாக்க கடக்க முயற்சி பண்ணார் அவர் அப்படி முயற்சி பண்ணும்போது அமெரிக்காவிலேருந்து கனடாவுக்கு போக வேண்டியதாக இருந்தது அதனால் அவரோட பாஸ்போர்ட்டையும் அவர் கையோடையே எடுத்துக்கிட்டு அந்த கம்பி மேலே நடந்து அந்த பள்ளத்தாக்க கடந்தார் மறுமுனையில் இருந்த கனடா இமிகிரேஷன் ஆஃபீஸர்ஸ் அவரோட பாஸ்போர்ட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அவரை கனடாவுக்குள்ளாரே அலோ பண்ணாங்க நாயரா ஃபால்ஸை பற்றின இன்னொரு அசத்தரான உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபால்ஸுக்கு மேலே மீன்கள் எல்லாம் பறக்கும் ஆமாங்க உண்மை தான் கேவ் ஆஃப் த வின்ஸ்னு சொல்லப்படுற போட் ரைடில் போகும்போது உங்களால் இதெல்லாம் பார்க்க முடியும் இந்த மாதிரி துள்ளி குதிக்கிற மீன்கள் நைன்டி பர்சன்ட் பிழைச்சிக்குதுங்க நம்ம ஊர்லலாம் பசங்க அங்கேயும் இங்கேயும் குதிச்சாகலாம் என்னடா அக்கப்போர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி தான் ஒரு ஸ்கூல் டீச்சர் பண்ணியிருக்காங்க ஆனி எட்ஸன் டைலர் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் டீச்சர் அவங்களுக்கு வயசு அறுபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஒரு பேரில் யூஸ் பண்ணி அந்த ஃபால்ஸை கடந்திருக்காங்க சில ரத்த காயங்களோட அவங்க உயிர் தப்பிச்சிட்டாங்க இதே மாதிரி பல பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் ஒருத்தர் கூட பழைக்கல அமெரிக்காவின் மொத்த குடிநீர் வசதிக்காக நயாகரா கிட்டத்தட்ட இருபத்தோரு சதவீதத்தை கொடுக்குது மனிதர்களுக்கு மட்டுமில்ல விலங்குகள் பறவைகள்னு பலவிதமான உயிரினங்களுக்கும் இந்த நயாகரா குடிநீரை கொடுக்குது சுற்றுலா பயணிகள் அதிகமாக விசிட் பண்ணுறது சம்மரில் தான் ஆனால் நீங்கள் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை பெறணும்னு நினச்சிங்கன்னா விண்டரில் கூட நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படி நீங்கள் விண்டரில் போய் பார்க்கும்போது உறைஞ்சி போன நீர்வீழ்ச்சி எப்படி இருக்குங்கிற புது அனுபவத்தை பெறுவீங்க கிட்டத்தட்ட இரநூறு வருஷங்களுக்கு மேலாக நயாகரா ஃபால்ஸுங்கிறது ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமா இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு மர்லின் மன்றோ நடித்த நயாகரான்ற படம் வெளியாச்சு அதுக்கப்புறமா தான் நயகரா ஃபால்ஸுக்கு வர சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கணக்கெடுப்புப்படி கிட்டத்தட்ட மூணு கோடி பேர் நயகரா ஃபால்ஸை ஒரு வருஷத்துக்கு விசிட் பண்ணுறாங்க இத்துடன் நயகரா ஃபால்ஸ் பற்றின சுவாரஸ்யமான தகவல்கள் முடிவடையுது மறுபடியும் இன்னொரு சுவாரஸ்யமான தகவல்களை கொண்ட காணொலியோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வணக்கம்